என் தமிழ் இனத்தை இழிவுபடுத்திட்டாரு என் தமிழ் இனத்தை திருடர்னு சொல்லிட்டாரு பிரதமர் மோடி இது வந்து ஓட்டுக்காக அவர் இப்படி பேசலாமா அப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி இதுல தமிழனை எங்க இழிவுபடுத்தினாரு தமிழனுக்கு வந்து பிரதமர் வந்து மோடி வந்து எதிரானவர்னா இவர் வந்து தலைமை செயலாளரா இவ்வளவு நாள வச்சிருந்தது யாரு இறை நம்ம முதலமைச்சர் யார் இது ஓங்கோல் குடும்பம் ஓங்கோல் இருந்து வந்தவர் இவர் தமிழனே இல்லை ஸ்டாலின் காரு தமிழனே இல்லை அப்படிங்கிறது பட்டி வரைக்கும் நல்லா தெரிஞ்சுட்டு மதுரை கதையே அதே கதை தான் பில்டிங் கட்டுறதுக்கு ரூபாய் ஒதுக்கிட்டீங்க கொலை அடிச்சுட்டு போயிட்டீங்க பில்டிங்கை ஒழுங்காக செய்யலை தண்ணி வெளியே போக மாட்டேங்குது எல்லாம் சேர்ந்து வந்து உங்க அப்பாவுக்கு பேர்ல இருக்க லைப்ரரிக்குள்ளே பூந்துட்டு இதெல்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க இதெல்லாம் வெளியே தெரியுது அப்ப இதை திசை திருப்பி விடணும் அப்ப எந்த பக்கமா திருப்பி விட அது அந்த பக்கமா மோடி பக்கமா அபிஷா பக்கமா தான் திருப்பி விட்டானோம் வித்தலாட்டம் சார் இதெல்லாம் இப்போ இது வரைக்கும் உள்ள இழப்பு போக இனிமேலாவது அதுக்கு ஒரு எதிர்காலம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஆகணும் ஒண்ணு சேராம எடப்பாடி தனியார்னு தனி ஆவர்த்தனம் பண்ணி இந்த தேர்தல் முடிவுல தெருவு தண்ணிமே ஆயிடுவார் ஒன்னும் பிரோஜனம் இல்லை ஆனா அதே சமயத்தில் ஓபிஎஸ் வெற்றி பெற்றுவார் தினகரன் வெற்றி பெற்றுவார் அவங்க எல்லாம் வெற்றி பெற்றுருவாங்க ஓபிஎஸ் வந்து மத்திய அமைச்சராக கூட ஆயிடுவார் அந்த அளவுக்கு அவருடைய எதிர்காலம் போயிடும் ஆனா இவர் அந்த ஓங்கோல் குடும்பம் மட்டுமே தான் திமுக திமுகன்னா ஓங்கோல் குடும்பம் ஓங்கோல் குடும்பம்னா திமுக திமுக ஆட்சினால அவங்க தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க உறுதியாக இருக்காங்க அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது அதை விட இன்னொரு ஷாக்கிங் ரிப்போர்ட்டு ராகுல் காந்தி ரெண்டு தொகுதியிலையும் தோற்று போயிருவார்னு சொல்கிறாங்க தோக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அவர் வந்து வயநாடு தொகுதியில் கேரளாவில் தோற்கறதுக்கு மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தான் இவர் போய் ரேபர் போய் நின்னார் ரேபர் தொகுதியில் வந்து கடைசி நேரத்தில் அங்கே உள்ள கள நிலவரத்தை பார்க்கும்போது கேள்விப்படும் போது அவர் அங்கேயே வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் கிறிஸ்டின் ஓட்டர் இருக்கு அதுல பாஜகவுக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சம் அதிகமான ஓட்டு கிடைக்க போகுது கிட்டத்தட்ட வெற்றி பெற்றாலும் இல்ல வயநாட்டுல வந்து ராகுல் காந்தி தோற்கும் பட்சத்துல அங்க பாஜக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐஎன்டி தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் தற்போது நம்முடன் மூத்த பசங்க திரு சின்ன பங்கேசம் வணக்கம் 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 ஐஎன்டி தமிழ் நேர்களுக்கு எனது பணிவான வணக்கம் இப்போ முதல்வர் குற்றச்சாரம் வச்சிருக்காரு சார் மோடி வந்து வந்து எதுவுமே இது பண்ணலன்ற மாதிரி ஒரு வச்சிருக்காரு எப்படி சார் பாக்குறீங்க

ரெண்டு கட்ட தேர்தல் இருக்குது இருபத்தஞ்சாம் தேதி மூன்றாவது கட்ட தேர்தல் சட்டசபைக்கு அப்புறம் ஒன்றாம் தேதி இறுதி தேர்தல் எல்லா இடமும் ஏழாவது பாராளுமன்ற தொகுதிக்கு ஏழாவது கட்ட தேர்தல் நடக்கும்போது ஒடிசா மாநிலத்துக்கு நாலாவது கட்ட தேர்தல் அதான் கட்ட தேர்தல் நடக்குது மொத்தம் வந்து நூற்றி நாற்பத்தி தொகுதி அந்த சட்டசபைக்கு இருக்கு அதுல வந்து கிட்டத்தட்ட கழிஞ்ச சட்டமன்ற தேர்தல் முடிவை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அங்கே ஆளு கட்சியா இருக்கக்கூடியது வந்து பிஜு ஜனதா தளம் நூற்றி பதிமூணு இடத்துல வெற்றி பெற்று பாஜக வந்து இருபத்தி மூணு இடத்துல வெற்றி பெற்று இருந்துச்சு காங்கிரஸுக்கு ஒன்பது இடம் கம்யூனிஸ்டுக்கு ஒரு இடம் சுயேட்சைக்கு ஒரு இடம் இது வந்து ஐந்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் உள்ள ரிசல்ட் இதில் இன்னும் கூடுதலா ஒரு தகவல் என்னன்னா நவீன் பட்நாயக் தான் அங்கே வந்து முதலமைச்சராக இருக்காரு அவருக்கு வயசு இப்போ எழுபத்தி ஏழு நல்ல வயது வயது ரொம்ப முதிர்ச்சி முதிர்ச்சி அடைய ஆரம்பிச்சுது ஆறாவது முறையே அப்ப இப்ப அவர் போட்டியிடுறாரு அவருக்கு வந்து ரெண்டு தொகுதிகளில் அவர் போட்டிடுறாரு ஒரு தொகுதியில போட்டியிடல ரெண்டு தொகுதியில போட்டிடுறாரு வழக்கமா ஒரு தொகுதியில போட்டியிடறாங்க ரெண்டு தொகுதி அப்படின்னா அவர் தொடர்ந்து ஐந்து தடவை அங்க முதலமைச்சரா இருக்கிறதுனால ஒரு மாற்றம் வேணும்னு அந்த மக்கள் வந்து நினைக்கிறாங்க ஒடிசாவில இந்த சூழ்நிலையில எதுக்குன்னு அவருடைய வயசை பத்தி சொன்னேன் அப்படின்னா பிஜு ஜனதா தளத்துல இவருடைய வாரிசாக அவர் வந்து தமிழகத்தை தேர்ந்த ஐஏஎஸ் ஆபிசர் அதாவது நவீன் பட்நாயக் அவர்கள் அவருடைய வாரிசாக அரசியல் வாரிசாக தமிழகத்தை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி அங்க வேலை பார்த்தவர் பத்து வருஷம் வேலை பார்த்தவர் கடந்த ஆண்டு வந்து அறிவிச்சார் அறிவிச்சு இது இந்த பிஜு ஜனதா தளம் கட்சியினுடைய முகமே இவருதான்னு சொன்னார் அவர் அந்த தமிழர் வந்து வி கே பாண்டியன் அந்த வி கே பாண்டியன் வந்து முத பஞ்சாப்ல வேலை பார்த்தவர் ஐஏஎஸ் கேடர்ல அங்க முத செலக்ட் ஆகி அங்கெல்லாம் போயிட்டு அப்புறம் அதுக்கு பிறகுதான் பின்னாடிதான் இங்க வந்து ஒடிசா பக்கம் வந்தவர் அப்புறம் த ஒடிசாவில் தொடர்ந்து வேலை பார்த்து இப்போ கடைசியில் ரிட்டை அதை அதை விஆர்எஸ் கொடுத்துட்டு அப்படியே அரசியலில் குதிச்சிருக்கார் இது அங்கே உள்ள பின்னணி நிலவரம் அந்த ஒடிசா மாநிலத்தில் இவரை வந்து அடுத்த முதலமைச்சர் மாதிரி கொண்டு வரதுனால ஏற்கனவே அவர் செல்வாக்கு மிக்கவராக இருக்கார் அதாவது முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவருக்கு வந்து மற்ற அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்களே நேரில் சந்திக்க முடியாது வி கே பாண்டியன்னு சொன்னால் தான் சந்திக்க முடியும் மூத்த அமைச்சர்களே சந்திக்க முடியாது நேரில் முதலமைச்சரை இவருடைய அனுமதி இருந்தால் தான் சந்திக்க முடியும் அந்த அளவுக்கு இவருடைய செல்வாக்கு உயர்ந்து போச்சு அதிகாரம் கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சு அதுக்கு காரணம் என்னென்னு நமக்கு தெரியாது அங்கே என்ன லாக் ஆச்சுன்னு நமக்கு தெரியல ஏதோ ஒன்று இவர் வந்து அங்கே போய் இது பண்ணுறார் இப்போது இதில் வந்து அங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அங்கே வந்து பூரி ஜெகநாதர் கோவில் இருக்குது மிக பழமையான கோயில் இந்துக்களுக்கு வந்து மிக பெரிய கோயிலும் கூட பூரி ஜெகநாதர் ஆலயம் அந்த ஆலயத்துல வந்து ஏகப்பட்ட நகைகள் இருக்கு அதை வந்து அவங்க உள்ள கருவூலத்துல வந்து வச்சு உள்ள வந்து பூட்டி வச்சிருக்காங்க அந்த கருவூலத்தினுடைய சாவி கொத்து இப்போ காணல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதை சாவி கொத்து தொலைஞ்சு போச்சு அப்ப முதலமைச்சர் யாரு இதே நவீன் பட்நாயக் தான் அப்போ அங்க அதிகாரி யாரு பவர்ஃபுல் மேனா இருந்தது யாரு அதிகார மட்டத்துல பி பாண்டியன் தான் தமிழர் தான் இவர் தான் அங்க இருந்தாரு இதனால அங்க வந்து இது ஒரு பிரச்சனையா வச்சு இது ஒரு விவாத பொருள் அங்க வந்தனால பேசு பொருளா ஆனதுனால பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அங்க பிரச்சாரத்துக்கு போன இடத்துல இந்த விஷயத்த சொன்னாரு அந்த பூரி ஜெகநாதனுடைய அந்த கருவூலத்தினுடைய அந்த சாவி கொத்தானது தமிழகத்துக்கு போயிட்டுன்னு சொன்னார் தமிழகத்துக்கு போயிட்டுன்னு சொல்லல தமிழகத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஏன்னா வி பாண்டியன் தமிழன் அதனால இந்த ஆளுதான் அதை வந்து எடுத்திருக்கான் அந்த ஆளு கையில தான் அந்த சாவி இருக்கு உள்ளால எவ்வளோ நகை இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அந்த நகைக்கு வந்து எந்த விதமான பாதுகாப்பும் இப்போ இதைக்கு இல்லை பாதுகாப்பு கவர்மெண்ட் போடுற அந்த சொல்லக்கூடிய பாதிப்பு பாதுகாப்பு எல்லாம் வச்சிருந்தாலும் சம்பிரதாயத்துக்கு உண்மையிலே அங்கே நகையில எவ்வளோ அள்ளிட்டு போனாங்கன்னு தெரியாது அதான் இல்லை உண்மையான விஷயம் இன்னொரு ஆட்சி வந்து அதை செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும் இப்போதைக்கு அது வந்து உள்ளலாம் இருக்குது அதுக்கு நாங்கள் வந்து இது வி கே பாண்டியன் என்ன சொல்லாருன்னா நாங்கள் வந்து அதுக்கு சா டூப்ளிகேட் சாவியெல்லாம் நாங்கள் அப்போவே அடிச்சு வச்சிட்டோம் அதெல்லாம் இருக்காது டூப்ளிகேட் சாவின்னா ஒரு சாவி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு டூப்ளிகேட் சாவி அடிக்கலாம் இங்கே சாவியே தொலைஞ்சி போச்சுது அதுக்கு எப்படி டூப்ளிகேட் சாவி அடிப்பீங்க ஏற்கனவே அடிச்சு வச்சிருந்தீங்கன்னா அது இருக்கும் புதுசா அடிக்கணும் எப்படி அடிப்பீங்க அப்படின்னா அதுக்கு போய் பூட்டெல்லாம் நீங்க நோண்டினா மட்டுந்தான் அந்த சாவி ஒவ்வொரு பூட்டம் எத்தனை பூட்டு இருக்குன்னு நமக்கு தெரியல ஒவ்வொரு பூட்டுக்கும் நீங்க வந்து சாவி அடிக்கணும் அது எப்படி சாத்தியப்படும் அப்போ ஏதோ ஒரு தவற தவறு அங்கே நடக்குது ஏதோ ஒரு இது அது பிரதமருக்கும் தெரிஞ்சிருக்கும் அங்கே ஏதோ ஒரு திட்டுத்திறன் நடந்திருக்கு ஏதோ ஒரு பெரிய கொள்ளை நடந்திருக்குங்கிறது அவருக்கு அதுக்கு ஆதாரங்கள்லாம் இல்லாமல் பிரதமர் சொல்ல முடியாது ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு நான் கவனத்துக்கு வந்திருக்கலாம் அத அடிப்படையில சொல்ற சொன்னார் ஒரு வார்த்தை திருடன்னு சொல்லலை அப்பவும் கூட சாவி கொத்து வந்து தமிழகத்தில் இருக்கு தமிழகத்துக்கு போயிருக்கலாம் சென்றிருக்கலாம் அதாவது விகே கே விகே பாண்டியன் வந்து அதை எடுத்திருக்காரு அவரு கையில தான் அது இருக்க வாய்ப்பு ஏன்னா முதலமைச்சரே இவரை தானே நம்புறாரு முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கே வந்து விகே கே பாண்டியன் எது யார் எதுக்கு வந்தாலும் நீ விகே கே பாண்டியன் கேளு வி கே பாண்டியன் கேட்டுருவா பாண்டியன் சொல்லு இப்படிதானே சொல்லிடுறாரு அப்படி சொல்லும் போது அவரை விட இவரு தான் அதிகாரம் படைச்சவரா இருக்காரு அப்படின்னா அந்த கோயில் சாமியும் விட்டு தானே இருக்கணும் இதைத்தான் அவர் சொன்னார் சார் வேற ஒன்னும் சொல்லல அப்புறம் வந்து அங்க மாநிலத்துல இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா எல்லா மக்கள் மத்தியிலே ஒரு பேசு பொருளா என்ன ஆயிட்டுன்னா அடுத்த முதலமைச்சராகவே நவீன் பட்நாயக் அவர்கள் வந்து வி கே பாண்டியனை கொண்டு வரணும்னு முயற்சி பண்றாரு அது நம்ம மண்ணின் மைந்தர்களுக்கு வாய்ப்பை தட்டி பறிக்கிற மாதிரி நம்ம நாட்டுல நம்ம மாநிலத்துல நம்ம மாநிலத்துல பிறந்தவன் தான் ஆட்சி செய்யணும் நம்ம மாநிலத்தை சார்ந்தவன் தான் ஆட்சி செய்யணுங்கிறது அவங்களுடைய ஒரு கோரிக்கையா இருக்கு ஒரு ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு அதை வந்து இந்த பிஜு ஜனதா தளம் கட்சியில உள்ள மூத்த தலைவர்களும் இதை எடுத்து சொல்றாங்க ஆனா அவரு கேட்கல நவீன் பட்நாயக் அதை கேட்கல அது கேட்காதனால அது ஒரு புகைச்சல் ஒரு பிரச்சனை பாஜக அதனால தான் பாஜகவுக்கு கடந்த தேர்தல் வெற்றி பெற்றிருக்கு அதுதான் எதிர்கட்சியா இருக்கு இப்போ அது ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு அங்க விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்து வந்திருக்கு அப்ப ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால பிரச்சாரத்தை பெருசு படுத்துறாங்க அதிகப்படுத்துறாங்க அப்படி அதிகப்படுத்தும் போது இந்த இசு கையில் எடுத்து பேசுறாங்க அந்த மாநிலத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லா தான் பிரச்சனை தான் பேசுவாங்க அது அதுதானே புத்திசாலித்தனம் அதைத்தான் பாஜக எடுத்து பேசுது மண்ணின் மைந்தருக்கா அல்லது தமிழர் ஒருத்தர் வந்திருக்காரு அவருக்கு நீங்க முதலமைச்சர் பதவியை கொடுக்க போறீங்க ஒரு விவாத பொருள் ஆயிட்டு இதை அமித்ஷா எடுத்து வச்சு வெளிப்படையா சொன்னார் அமித்ஷா வந்து என்ன சொன்னார் அப்படின்னா நாங்க பாஜகவுல இருந்து பாஜக வெற்றி பெற்றால் மண்ணின் மைந்தர் ஒடிசாவில் உள்ள தான் நாங்க முதலமைச்சர் ஆக்குவோம் ஒரு தமிழனை ஒரு தமிழன் அந்த வி கே பாண்டியனை நாங்க ஆக்க மாட்டோங்கிறத அவர் சொன்னார் நாங்க தமிழ அங்க அந்த ஒடிசா மக்கள்ல உள்ள ஒடிசா மாநிலத்தை சார்ந்த ஒருத்தரை தான் நாங்க ஆக்குவோம் அப்படின்னு சொன்னார் அப்ப அது இன்னும் கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆயிட்டு பெரிய இஷ்யூ ஆகி போச்சு இதுக்கு இடையில தான் இந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசுனதை வச்சுட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின்கார் வந்து ஐயோ என் தமிழ் மக்களை இழிவுபடுத்தினார் அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் என் தமிழ் இனத்தை இழிவுபடுத்திட்டாரு என் தமிழ் இனத்தை திருடனு சொல்லிட்டாரு பிரதமர் மோடி இது வந்து ஓட்டுக்காக அவர் இப்படி பேசலாமா அப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதில் தமிழனை எங்கே இழிவுபடுத்தினாரு பிரதமர் வந்து சொன்னது ஒரே ஒரு வார்த்தை அந்த சாவி கொத்து ஆனது தமிழகத்துக்கு போயிருக்கலாம் எதுக்கு அப்படி சொன்னார் அப்படின்னா வி கே பாண்டியன் வந்து அந்த உயர்ந்த பதவியில் இருக்கிறதுனால அவர் வந்து இதை செய்திருக்க முடியும்னு சொன்னார் அவ்வளவு தானே உடனே ஒரு தமிழனை துரோகினாரு அப்படின்னாரு இப்படின்னாரு என்ன என்ன வசை மாறி பொழியணுமோ அவ்வளோதே முதலமைச்சர் சொல்லிட்டு இருந்தாரு ஒரு அறிக்கையில இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா தமிழனுக்கு வந்து பிரதமர் வந்து மோடி வந்து எதிரானவர்னா இவர் வந்து தலைமை செயலாளராக இவ்வளவு நாளாக வச்சிருந்தேறாரு இறை அன்பு அந்த அண்ணனை தான் அண்ணன் திருப்புகுளை தான் பிரதமர் நரேந்திர மோடி குஜராத்ல இருக்கும் இருந்தது வரைக்கும் அவர் தலைமை தலைமை செயலாளர்ல செய்தி மக்கள் தொடர்பு துறை செயலாளராக வச்சிருந்தார் அவருக்கு நெருக்கமான ஆளா வச்சிருந்தார் நெருக்கமான ஆள் எந்த அளவுக்கு நெருக்கமான இவர் பிரதமரான பிறகு இவருடைய அந்த ஐஏஎஸ் ஆபீசர் அங்க கொண்டு போயிட்டார் திருப்புக்குள்ள டெல்லி கொண்டு போயிட்டார் டெல்லி கொண்டு போய் இவருடைய ஒரு குழு நம்பிக்கைக்குரிய குழுவில் அவரே ஒரு ஆளை வச்சுக்கிட்டார் அவர் ரிட்டையர்டான பிறகு கூட அவரை விடல திருப்புக்குல ஐஏஎஸ் ஆபீசரை விடல அவரே பிரதமரை வச்சு அதாவது பேரிடர் மீட்பு குழு அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த ஒரு குழுவுக்கு வந்து அதுல ஒரு ஆளா இவரையும் பயன்படுத்தி வச்சிருந்தார் இப்படிப்பட்ட ஆளு தமிழனுக்கு எப்படி வந்து விரோதியா இருப்பாரு எப்படி திருக்குறளையும் திருவள்ளுவரையும் தூக்கி உலக முழுக்க கொண்டு போயிட்டிருக்காரு பிரதமர் யாதும் ஊரை யாவரும் கேள்விங்கிற கணியன் பூங்குண்டனாருடைய இதை அந்த சொற்றொடரை வந்து ஐநா சபையில போய் முழங்கினவர்தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காசி தமிழ் சங்கம் நடத்தினவர் அவரு பாராளுமன்றத்தில் தமிழ தமிழ் கலாச்சார ரீதியாக உள்ள செங்கோலை கொண்டு நிறுவனவர் இவங்க வந்து குப்பையில தூக்கி போட்டிருந்த செங்கோலை தூக்கிட்டு வந்து அதை நிறுவி வச்சவர் நிறுவி வச்சு தமிழ் கலாச்சாரத்துக்கு பெருமை சேர்த்தவர் பிரதமர் நரேந்திர மோடி கிட்டத்தட்ட பதினோரு லட்சத்துக்கு மேற்ப பதினோரு லட்சம் கோடிக்கு மேல தமிழகத்துக்கு பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு பதினோரு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகளை தமிழகத்துக்கு கொடுத்திருக்காரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தமிழகத்துக்கு கொடுத்திருக்காரு ஒரு எய்ம்ஸ் குடுத்திருக்காரு பன்னிரண்டு ஸ்மார்ட் சிட்டிஸ் இன்னும் ஏராளமான திட்டங்களை ஒரு எம்பி நம்ம கொடுக்கல போன மூணு அமைச்சரை கொடுத்திருக்காரு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சரை தமிழச்சி கொடுத்திருக்காரு அதே மாதிரி ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை முக்கியமான துறை அதை தமிழன் தமிழனு கொடுத்திருக்காரு அப்புறம் டாக்டர் எல் முருகனை கொடுத்திருக்காரு எல் முருகன் இங்க வெற்றி பெறல ஆனா இந்த மூணு பேருமே தமிழகத்துல நின்று வெற்றி பெறல ஆனால் அந்த மூணு பேருக்குமே வட மாநிலத்தில் போய் அவர்களை மேல் சபைக்கு தேர்வு தேர்வு செய்து பண்ணியிருக்காரு இவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்க அப்பாவுக்கு வந்து ஒரு ஒன்பதாம் கிளாஸில் பாடம் பத்தாம் கிளாஸில் பாடம் எட்டாம் கிளாஸ்ல பாடம்லாம் வச்சுட்டு இருக்கீங்க தமிழனத்துக்கு எந்த இதுமே செய்யாத ஆளு மூக்கா தமிழை வைத்து பிழைப்பு நடத்தியவர் கருணாநிதிக்கார் அவ்வளோதான் கரெக்டாக சொன்னா தான் ஆனா அவருக்கு நீங்க இதெல்லாம் வச்சிருக்கீங்க ஆனா வந்து ஊரு ஊரா போய் ஓலைச்சூடி எல்லாம் கண்டுபிடிச்சு எல்லாம் கொண்டு வந்த தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயருக்கு வந்து ஒரு புகைப்படம் கூட எங்கேயே இருக்க மாதிரி நமக்கு தெரியல அவருக்கு பேர்ல ஒரு கல்வி கூட கிடையாது ஒரு லைப்ரரி கிடையாது எதுவுமே கிடையாது அவரை விடவா கருணாநிதி வந்து தமிழை வளர்த்து விட்டாரு இல்லைனா தமிழ் இனத்துக்கு அவர் நிறைய செய்துட்டாரா கருணாநிதி அதனால அவங்களுக்கு ஒவ்வொரு வகுப்புலையும் பாடத்திட்டம் வைக்கணும்னு சொல்லி வச்சிட்டு இருக்காங்க அடுத்த வருஷத்துலேருந்து ஒன்றாம் கிளாஸ்லேருந்து வச்சு விடுவாங்க பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் நான் என்ன கேட்குறேன் தமிழன் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறான் அப்படின்னா அது காரணம் யாரு கருணாநிதி அல்ல காமராஜர் அவர் அன்னைக்கு மட்டும் அவர் அவர் காமராஜர் வந்து முதலமைச்சராக வந்தபோது ஐயாயிரம் பள்ளிக்கூடத்தை தமிழ்நாட்டில் மூடணும்னு சொன்னாங்க அதிகாரிகள் அவர் அதெல்லாம் முடியாது என் பிள்ளைகள் படிக்கணும்னு சொல்லி அதை மூட மூட விடாம காப்பாத்துனது மட்டும் இல்ல பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்களை புதுசாக திறந்தார் ஒன்பது ஆண்டுகள்ல அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அன்னைக்கு அவ்வளவு கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்களை திறந்ததுனாலதான் அந்த பள்ளிக்கூடங்கள்ல தான் அதுக்கு பிறகு முன்னேறினாங்க அதனால தமிழகம் முன்னேறிச்சு கல்வியாளர்களா வந்தாங்க பெரிய அதிகாரிகளா வந்தாங்க இல்லடா அரசு ஊழியர்களா வந்தாங்க தொழில் அதிபர்களாக வந்தாங்க ஏதோ ஒரு வகையில படிச்சு முன்னேறி வந்தாங்க தமிழகம் முன்னேறிச்சு ஊரெல்லாம் பள்ளிக்கூடம் திறந்து வச்ச காமராஜர்னால தமிழகம் வளரலையா தெருவுக்கு தெருவு கள்ளுக்கரையை திறந்து வச்ச கருணாநிதினாலதான் தமிழ் இனம் வளர்ந்துச்சு சொன்னா இது எவ்வளவு ஒரு கேலி கூத்தானதா கேலி கூத்தானதாக இல்லையா தமிழ் இனத்தை இவர் வந்து கருணாநிதி வந்து தமிழ் இனத்தை வளர்த்தார் வளர்த்தார்னா இல்ல இவரு ஸ்டாலின் வந்து தமிழுக்காக தான் எல்லாமே பண்றாரு தமிழனுக்காக தான் பண்றாரு அப்படின்னா ஜி கே மூப்பனார் ஐயா அவர் யாரு தமிழன் தானே அவருக்கு ஒரு முதல பிரதமர் பதவி கிடைச்சது இல்ல அதை ஏன் கெடுத்தீங்க நீங்க அப்பாவும் மகனும் சேர்ந்து ஏன் கெடுத்தீங்க கருணாநிதி காரும் ஸ்டாலின் காரம் தான் தடுத்தது ஏன் தடுத்தீங்க நீங்க அப்துல் கலாம் ஒரு அக்குமார் தமிழன் தானே அவருக்கு வந்து ஜனாதிபதி அஞ்சு வருஷம் இருந்தாரு மக்கள் இதயங்கள்லாம் கொள்ளை கொள்ளை கொண்டாரு அப்படிப்பட்ட அந்த மாமனிதர் மறுபடியும் ஒரு அஞ்சு வருஷம் இருக்கணும் வரட்டுமே அப்படின்னு சொல்லி பாஜக முன்னெடுத்து கொண்டு வருது அதை கெடுத்தது யாரு உங்க அப்பா தானே கருணாநிதி தானே அதாவது கலாம் என்றால் கலகம்னு சொல்லி பத்த வச்சால்தானே உங்க தந்தை யாரு நீங்களும் கூட தானே இந்த துணை முதலமைச்சராக தான் நீங்கள் அப்பா இருந்தீங்க நீங்க என்னத்தை தமிழை வளர்த்தீங்க அதாவது இவங்க எப்படின்னாக்கி வி கே பாண்டியனுக்கு பாண்டியனுக்கு மேல குற்றம் சொன்னா ஒட்டுமொத்த தமிழர்களையும் குற்ற குற்றவாளி சொல்லி எப்படி எப்படிப்பட்ட கோஷ்டி இது ஆராசா வந்து அந்த விபச்சாரிபகன் வந்து இதுல டூஜி வழக்குல சிக்கி அவரை கைது பண்றாங்க அவர் ஒரு தலித் என்பதால் அவரை கைது பண்ணாங்க அப்படின்னு சொன்னால்தான் கருணாநிதி இல்ல என்ன வேணும் ஏன் அதுக்கு முன்னாடி ஒரு தலித்து இல்லையா கைது செய்யப்பட்டா தலித்து அது அப்படியே ஒன்று கொண்டு மூடிடுவாங்க இப்போ நான் ஒன்று ஒரு உதாரணம் சொல்றேன் குஜராத்தில் போய் குண்டு வைக்கிறதுக்காக இலங்கையிலிருந்து ஒரு நாலு முஸ்லீம் பயங்கரவாதிகள் வந்து அங்க ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அவங்களை வந்து தமிழகத்துக்கு உள்ள ஊடுருவி தமிழக வழியாக நேர குஜராத்துக்கு போய் அங்க வந்து இந்து இயக்க தலைவர்கள் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் எல்லாம் கொலை செய்யணும் அவங்களுடைய அஜெண்டா அவங்க கொடுக்கப்பட்ட அஜெண்டா இந்த திட்டம் எங்க இருந்து உருவாக்கப்பட்டது கா பா பாகிஸ்தான்ல இருந்து உருவாக்கி அது அதன் அடிப்படையில இருந்து நாலு பேர் வந்திருக்கா குஜராத்தில் போய் மாட்டிக்கிட்டா அங்க உள்ள குஜராத் மாநிலத்தில் உள்ள பயங்கரவாதிகள் ஒழுப்பு ஒழிப்பு தடுப்பு அதாவது பயங்கரவாதிகள் ஒழிப்பு பிரிவு போலீஸ்காரங்க அதை கைது பண்ணிட்டாங்க நாலு பேரும் அவங்ககிட்ட விசாரணை நடத்தும் போது ஒரு விஷயம் தெரிஞ்சது என்ன தெரியுமா நாலு பேருக்கும் தமிழை தவிர வேற எதுவுமே தெரியல எந்த மொழியும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது உருதும் தெரியாது எதுவுமே தெரியாது தமிழ் மட்டும்தான் தெரியும் அதனால தமிழக தமிழ் அதிகாரிகளை வச்சு இப்ப வந்து தமிழ் தெரிந்த அதிகாரிகளை வச்சு விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க நான் என்ன கேக்குறேன்னா நாலு பேரும் தமிழன் தானே போ தமிழ் மட்டும்தான் ஒண்ணு தெரியும் அப்ப நாலு பேரும் தமிழன் தானே ஸ்டாலின் அதை ஒத்துக்குவார் தமிழன் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அவன் தமிழனுங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தை அரங்கேற்ற வந்ததுனால அந்த நாலு பேர் அந்த இதை தமிழனாக இருப்பதனால ஒட்டுமொத்த தமிழனையுமே வந்து பயங்கரவாதிகள் முத்த முத்தர குத்த முடியுமா அது எப்படி சரியா இருக்கும் இதுதான் மு க ஸ்டாலின் இதுதான் திராவிடியா மாடல் இப்போ பிரச்சனை வேற ஒண்ணு இல்லை சார் ரெண்டே ரெண்டு காரணம் தான் ஒன்று அங்க ஸ்டார்ட் ஆயிட்டுன்னா ஒடிசாவில அடுத்து தமிழ்நாடுல இது விஸ்வரூபம் எடுக்கும் அங்க வந்து இந்த தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஒரு ஒடிசாக்காரனையே வந்து முதலமைச்சர் ஆக்கி விடுவாங்க கிட்டத்தட்ட அதை நோக்கிதான் போகுது அப்படி ஒரு சூழ்நிலை அங்க அமையும் பட்சத்துல தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களும் பெரியவங்களும் எல்லாரும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க நம்ம முதலமைச்சர் யாரு இது ஓங்கோல் குடும்பம் ஓங்கோல் இருந்து வந்தவர் இவர் தமிழனே இல்ல ஸ்டாலின் காரு தமிழனே இல்ல அப்படிங்கிறது பட்டி தொட்டி வரைக்கும் நல்லா தெரிஞ்சுட்டு ஏறக்குறையே தெரிஞ்சுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிடும் அப்போ ஒரு தமிழன் அல்லாதவன் எப்படி தமிழ்நாட்டுல முதலமைச்சராக இவ்வளவு வருஷம் வச்சிருக்காம அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க அப்படி ஆரம்பிக்கும் போது இவருக்கு அடுத்து வந்து இவருக்கு பையனை எப்படி கொண்டு போய் ஏற்றுவாங்க ஏத்துவாங்க அப்ப காரு அவுட்டு அப்புறம் திமுக அதோட கண்ணாவேட்டை போயிரும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல பாதி பேர் வந்து தமிழனே கிடையாது தமிழ் அல்லாதவர் தான் இருக்காங்க தமிழன் அல்லாதவர் சேகர் பாபா இருந்தாலும் சார் தான் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனா இருந்தாச்சார்தான் ஆஹ் கே என் நேருவா இப்படி பட்டியல் எடுக்க நிறைய வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி எம்ஜிஆர் இருக்கறேன் நிறைய பேர் தமிழன் கிடையாது அப்போ இதை வந்து இது திமுக தான் வச்சு எல்லாம் பண்ணிட்டே வராங்க அதனாலதான் நீங்க நான் ஒண்ணு கேக்குறேன் கேரளாவில் உள்ளவே அவ சாதனைக்கு கேரளா மாடல்னு சொல்கிறான் கர்நாடகத்துல உள்ளவன் கர்நாடக மாடல் மாடல்னு சொல்கிறான் ஆந்திராக்காரன் ஆந்திரா மாடல்ன்னு சொல்றான் குஜராத்துக்காரன் குஜராத் மாடல்ன்னு சொல்றான் காஷ்மீர்காரன் காஷ்மீர் மாடல்னு சொல்றான் மேற்கு வங்காளத்துக்காரன் மேற்கு வங்காள மாடல்னு சொல்றான் ஊபிக்கார உத்தரப்பிரதேச மாடல்னு சொல்றான் தமிழ்நாட்டில் மட்டும் எங்க தமிழ தமிழ் மாடல் தானே வரணும் இல்ல தமிழன் மாடல் தானே வரணும் தமிழ்நாட்டு மாடல்லு கூட சொல்லுங்க ஒன்றும் தப்பே கிடையாது இப்படிதானே அது வரணும் அது எப்படி திராவிடா மாடல் தமிழ் மாடல் தானே திராவிடியா சொன்னாங்க அப்படி ஒரே காரணம் இவங்க தமிழன் கிடையாது இவங்க தமிழனாக இல்லாத காரணத்தினால திராவிடியா மாடல்லையும் உருட்ட ஆரம்பிச்சாங்க ஏமாத்த ஆரம்பிச்சாங்க இது ஒரு பெரிய எத்துவாளித்தனம் இது இப்ப ஒடிசா சம்பவத்தை வச்சு இங்க வந்து விடியும் போது என்ன ஆகும் மக்களுக்கு விழிப்புணர்வு வந்து போயிரும் ஆஹா அப்படியே ரிவர்ஸ்ல பார்த்தோம்னா சிஎன் அண்ணாதுரை தமிழன் கிடையாது கருணாநிதி தமிழன் கிடையாது எம்ஜிஆர் தமிழன் கிடையாது ஜெயலலிதா தமிழன் கிடையாது ஆஹ் ஸ்டாலினும் தமிழன் கிடையாது அப்போ இவ்வளவு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது அறுபத்தி ஏழுக்கு பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அத்தனை பேருமே ஒருத்தர் கூட தமிழன் இல்லையா என்ன பாவிகளா தமிழ்நாடு இப்படியா இருக்குன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்க மாட்டாங்களா யோசிச்சா அதுக்கு திருப்பி இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்க அதுதான் பிரச்சனை அதனாலதான் இவர் வந்து கதர்ற இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க அப்பா இவங்க அப்பா பேரில் கெட்டினா மதுரையில் இருக்கக்கூடிய அந்த லைப்ரரி இருக்குல்ல அது ஆறு எல்லாம் உள்ள வந்து விளையாடிட்டு இருக்கு உள்ள வந்து தப்ப குளத்தில் விளையாடுற மாதிரி நீச்சலில் ஓடி குதித்து நீச்சல் அடித்து விளையாடிட்டு இருக்கக்கூடிய லெவலில் புதிதாக கட்டப்பட்ட இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு கட்டப்பட்ட இவங்க தந்தையார் பெயரில் கட்டப்பட்ட அப்பா பேரில் கெட்டின அந்த பில்டிங்கில் கூட ம மழை நீர் வந்து வடியாத அளவுக்கு அதாவது தண்ணீர் வடியாத அளவுக்கு தான் கட்டியிருக்காங்க என்ன காரணம் ஊழல் கொள்ளை கமிஷன் அப்போ அப்பாவுக்கு பேர்லயே ஒரு பில்டிங் கெட்டால் கூட அதில் நாங்கள் கமிஷன் வாங்காமல் செய்ய மாட்டோங்கிறது தானே இந்த திராவிடியா மாடல் அப்படி செய்கிறீங்க அது வந்து உலகம் முழுக்க தெரியுது எல்லா இடமும் அதை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க என்னடா இவ்வளவு கேவலமாவா இருக்குன்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் நடக்கும்போது நீங்க வந்து வேற என்ன சொல்லுவீங்க நெல்லையில நெல்லை மாவட்டத்தில் பார்த்தா நாலு வருஷத்துல இருந்து ஒரு பெரிய நம்பர் இவ்வளவு வேற கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க எங்க எங்க ஊருக்கு ஊர் கொலை கொலை வந்து விடிஞ்சா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி இங்கே நாளுக்கு நாள் பிரச்சனை பெருசாயிட்டே இருக்கு சென்னையில வந்து நாலாயிரம் கோடியை கொடுத்தாரு மோடி ஆனா இவனு வந்து வடிநீர் செய்யற அதை செய்கிறேன் இதை செய்யறா ஒரு பைசா செலவழிக்கல எல்லாம் அடிச்சுட்டு ஆட்டை போட்டு போயிட்டாங்க அதனால தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ளேயும் எல்லாம் எல்லா வீட்டுக்குள்ளேயும் தண்ணி எரிச்சுங்கிறது சென்னை கதை மதுரை கதை மதுரை கதை அதே கதை தான் பில்டிங் கேட்டுக்கு ரூபாய் ஒதுக்கிட்டீங்க அடிச்சுட்டு போயிட்டீங்க பில்டிங்கை ஒழுங்கா செய்யல தண்ணி வெளியே எல்லாம் சேர்ந்து வந்து உங்க அப்பாவுக்கு பேர்ல இருக்க லைப்ரரிக்குள்ளே போகுதுட்டு இதெல்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க இதெல்லாம் வெளியே தெரியுது அப்ப இதை திருப்பி விடணும் அப்ப எந்த பக்கமா திருப்பி விட அதான் அந்த பக்கமா மோடி பக்கமா அமித்ஷா பக்கமா தான் திருப்பி விட்டானோ பித்தலாட்டம் சார் இதெல்லாம் இதெல்லாம் எத்தவழி தானே இது மக்களுக்கு நல்லா புரியுது இப்ப ராகுல் காந்தி குடுத்து வந்து முதல்ல செல்லூர் ராஜ் வந்து ஒரு பதிவு ரசித்த இளம் தலைவர் ராகுல் என்ன ஆனா அந்த பதிவு பாக்குறீங்க இல்ல ரிமூவ் பண்ணனு சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து எப்ப பெரிய பிரச்சனையா இருக்கிறீங்க உடனே அதை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதனால ரிமூவ் பண்ண மாட்டேன் அதை டெலிட் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிருக்காத காலையில வரைக்கும் தகவல் இருந்துச்சு இப்ப ரிமூவ் ஆஹ் சரி அப்ப ரிமூவ் பண்ணிருக்காருன்னா அப்போ அது இந்த நம்மளும் செய்தியா வேற போட்டு விட்டாங்க பெரிய அளவு அதனால அதுக்கு வேற வழி இல்லாம டெலிட் பண்ணிருப்பாரு ஆனா என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா உள்ளால ஒரு பெரிய பூகமும் இது அதனுடைய வெளிப்பாடா தான் நான் பாக்குறேன் ஏன்னா இதுல வந்து அவர் வந்து காலையில அந்த செய்திலேயே இதுதான் கோடிட்டு காட்டியிருந்தாங்க அதாவது இது வந்து நம்ம கட்சிக்கு ஏன்னா இது வந்து எதிர்கட்சி திமுக அணியில உள்ள ஒரு ராகுல் காந்தி அவரை போய் நீங்க புகுழ்ந்து இருந்த நேரத்துல பேசுறது வந்து சரியில்லாத அது பேசுற அது நம்ம அந்த அணிலே இல்ல கூட்டணியிலே இல்ல இல்லாத போது நம்ம அதை பேசினா அது பெரிய பிரச்சனை வரும் அப்படி அதனால நீங்க அதை டெலிட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியே போன் பண்ணி சொன்ன பிறகும் நான் அதெல்லாம் முடியாது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து எனக்கு தனிப்பட்ட கருத்துல நான் சொல்லியிருக்கேன் அதனால அதெல்லாம் டெலிட் பண்ண முடியாதுன்னு அவர் சொல்லிட்டதாக இருந்தா அந்த செய்தியே சொல்லிச்சுது அப்படி பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியும் கேட்கல அப்படிங்கிறது தான் முதல் கட்டம் அப்புறம் அது ஏதாவது கவ ஏதாவது பேசி எடுத்து சரி கட்டி சமாதானப்படுத்திருப்பாங்கன்னு வச்சுக்கலாம் இன்னொரு விஷயத்தை பாருங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து இப்போ உயிரோடு இருந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்திருந்தால் செல்லூர் ராஜ் இந்த மாதிரி ஒரு பதிவை போட மாட்டார் முதல் பாயிண்ட் ஒருவேளை அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு பதிவு இந்த மாதிரி போட்டிருக்கு இதே பதிவு அப்படி போட்டார் அப்படின்னா கூட ஜெயலலிதா அந்த அம்மா பேச வேண்டாம் அந்த வயசு கார்டன்லேருந்து ஒரு அந்த பீவுனு வந்து ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அம்மா சொல்கிறாங்கன்னு சொன்னால் போதும் அடுத்த செகண்ட் அதை டெலிட் பண்ணி தூரம் போட்டிருப்பார மாட்டாரா பண்ணிருப்பார்ல அவ்வளவுதான் ஜெயலலிதா அவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் உள்ள ஆளுமை இவ்வளவுதான் அந்த அம்மா வந்து அது வேற லெவல் இந்த இவர் வந்து இந்த லெவல் தான் அதனாலதான் இவரை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இன்னொரு காரணம் என்னன்னா இந்த எலெக்ஷன்ல வந்து யாருமே வந்து எங்கேயுமே வெற்றி பெறும் நம்பிக்கை அவங்களுக்கு கிடையாது ஒரு தொகுதி கூட தேர தேரப்போறதுல ஏவாறு சொல்றதா இருந்தா இந்த தேர்தல் முடிவு வரும்போது ஜூன் மாசம் நாலாம் தேதிக்கு பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து தெருவு தினைமா தான் சொல்றேன் அவருடைய கதை அப்படிதான் போக போகுது அப்படிதான் இருக்கு அப்ப ஒரு இடத்துல கூட வெற்றி பெறாத வெற்றி பெற மாட்டாருங்கிற சூழ்நிலை கட்சியில் உள்ள எல்லாத்துக்கும் தெரியுது அதனால ஆள் ஆளுக்கு எப்பவுமே வந்து வேற வேற பாதையை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடா தான் செல்லூர் ராஜு இதை செய்திருக்காருங்கிறது என்னுடைய கருத்துக்கு போய் இருக்கலாம் காங்கிரஸ் அந்த தெருமகோள் விஞ்ஞானி எங்க போனாலும் ஆனா போனாலும் கட்சி மாறுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியான எம்எல்ஏ இருக்காரு அவர் எம்எல்ஏ இருக்கனால கட்சி மாறினார்னா அது வந்து கட்சி தாவல் சட்டப்படி அந்த எம்எல்ஏ பதவி இழக்க வேண்டி தரும் வரும் அப்போ வந்து இவங்க வேற ஏதாவது கும்ப கூட்டு சேருவாங்க சேர்ந்து பழையபடியும் சின்ன மாட்ட பேர் நிற்பாங்க வேற எங்க போவாங்க இவங்களுக்கு அங்க தானே இருக்கு அதனால் நேரம் அங்க போவாங்க இல்லைன்னா ஓபிஎஸ் தினகரன் எல்லாம் சேர்ந்து அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க ஓபிஎஸ் தினகரன் சசிகலா அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு சேர்ந்ததுனால ஒரு அந்த அணிக்கு தான் போறதுக்கு அவங்க ஒன்று சேர்ந்து என்ன ஒரே இதாக கொண்டு வந்துடுவாங்க பழையபடியும் நம்ம வந்து அதிமுகவை ஆஹ் புத்தழு அதாவது ஒரு புத்துயிர் கொடுப்போம் நம்ம செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சியை பண்றதுக்கு பல பேருடைய மூத்த தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இருக்கக்கூடிய மூத்த தலைவர் பலருக்கும் இந்த மாதிரி தான் எண்ணம் இருக்கு ஒருங்கிணைந்தா மட்டும்தான் வாழ்வுங்கிறதா உண்மையும் கூட அதான் அதிமுகவினுடைய இந்த ஓபிஎஸ் தினகரன் சசிகலா அப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே ஒன்னா சேர்ந்தா மட்டும் தான் அந்த கட்சிக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும் இப்போ இதுவரைக்கும் உள்ள இழப்பு போக இனிமேலாவது அதுக்கு ஒரு எதிர்காலம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஆகணும் ஒன்னு சேராம எடப்பாடி தனியார்னு தனி ஆர்த் ஆவர்த்தனம் பண்ணி இந்த தேர்தல் முடிவுல தெருவு தினமும் ஆயிடுவார் ஒன்றும் பிரோஜனம் இல்லை ஆனால் அதே சமயத்தில் ஓபிஎஸ் வெற்றி பெற்றுவார் தினகரன் வெற்றி பெற்றுவார் அவங்க எல்லாம் வெற்றி பெற்றுருவாங்க ஓபிஎஸ் வந்து மத்திய அமைச்சராக கூட ஆயிடுவார் அந்த அளவுக்கு அவருடைய எதிர்காலம் போயிடும் ஆனால் இவர் அவரை மத்திய அமைச்சராக வந்து அங்கேருந்து இருந்து காரில் வரும்போது காரில் வந்து ஜெயலலிதா போட்டோ சசிகை சசிகலா அவந்த அம்மா ஓடி போட்டு ஒரு எம்ஜிஆர் போட்டோலாம் வச்சுட்டு அவர் அலைவார் அதெல்லாம் நடக்க போகுது அவர் அந்த மாதிரி அவர் இப்போ எடப்பாடி என்ன பண்ணுவார் கட்சி அப்படியே கட்சியில் இருக்க பாதி பேர் ஓடி போயிடுவாங்க நிச்சயமாக பாருங்கள் இந்த தேர்தல் முடிவு அவங்க ஒருவேளை ஒன்றோ ரெண்டோ இடத்துல வெற்றி பெற்றால் கூட அப்பமா அது மிகப்பெரிய தோல்வி தான் ஏன்னா பாஜக அணி கண்டிப்பாக ரெண்டாவது இடத்துக்கு வந்துடும் தமிழகத்துல உடைய தேர்தல் முடிவு வந்து பாஜக அணி ரெண்டாவது இடம் வந்துடும் பாஜக கட்சி ரெண்டாவது பெரிய கட்சிங்கிறது உறுதியாயிரும் அப்போ அந்த இடத்துல வரும்போது அப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய நிலவரம் என்ன ஆகும் கண்டிப்பா பாருங்க அவர் வாஷ் அவுட் ஆயிருவோரு ஒருவேளை ஏதாவது ஒன்று நின்று வெற்றி பெற்றா கூட அது புரோஜனம் இல்லாத லெவல்ல தான் இருக்கும் அப்பமா இவர் கூட இருக்கக்கூடியவங்களாம் நகரத்தான் செய்வாங்க முன்னாள் அமைச்சர்கள் எத்தனை பேர் பிச்சுட்டு போறாங்க அதில் பாதி பேர் வந்து அண்ணாமலை பக்கம் போவாங்க மீதி பேர் வந்து சசிகலா பக்கம் போய் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இவர் வந்து சசிகலாவை ஏத்துக்கல சசிகலா அந்த அம்மாவை வந்து எடப்பாடி பழனிசாமி சரி போய் மன்னிச்சுக்கங்க அப்படின்னு போனா அவர் காலில விழுந்து முதலமைச்சர் பதவி அதே மாதிரி கால விழுந்து ஒரு மன்னிப்பு கேட்டால் கதை முடிஞ்சு போயிடும் ஆனா இவர் போக மாட்டார்ல இவரு வந்து என்ன மாட்டார்ல போனா அந்த அம்மா தானே தலைவியா இருப்பாங்க அந்த அம்மா தான் தலைவியா இருப்பாங்க அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த கட்சிக்கு எதிர்காலமாக இருக்கும் அது இல்லாம வந்து இவர் இருந்து இவர்தான் ஏத்துக்கலையா இவரு ஒரு கரிசுமே லீடர் கிடையாதுல்ல நம்ம அதை வந்து ஒத்துக்கணும்ல ஒரு காஷ்மீர் லீ கிடையாது அதே சமயத்தில் ஓபிஎஸ்தான் இதுக்கு தலைமை தாங்கி வழி நடத்தினாலும் எந்த அளவுக்கு அது பெரிய அளவில் மக்களை ஈர்க்குமுங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் அதே சமயத்தில் சசிகலா லீட் பண்ணாங்கன்னா அது ஏதோ ஒரு வகையில் இழுத்துட்டு போகும் அது தினகரன் லீட் பண்ணால் அதை விட நல்லாவே இருக்கும் என்கிட்ட கேட்டால் என்னுடைய பார்வை இது ஆனால் அதுக்கெல்லாம் சாத்தியப்படுமாங்கிறது எனக்கு தெரியல பொறுத்திருந்து பார்ப்பேன் நாலாம் தேதி பிறகு நிறைய விஷயங்கள் நடக்கும் அதில் செல்லூர் ராஜ் இப்போ எடுத்து வச்சுருக்கிறது ஒரு முக்கியமான நகர்வாக தான் நான் பார்க்குறேன் அப்புறம் இன்னொரு மக்கள் தேர்தல் முடிந்த பிறகு பிறகு தமிழ் அமைச்சர் மாற்றி அமைக்க ஸ்டாலின் முடிவு செய்திருக்கிறதாவது உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கறதாகவும் ஒரு பேச்சு வருது சார் எப்படி பாக்குறீங்க ஆமா அதாவது துணை முதலமைச்சர் ஆகணுங்கிறதுல இந்த ஓங்கோல் குடும்பம் ரொம்ப ஒரு நாளைக்கு முன்னாடியே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அல்ல கண்டிப்பாக ஸ்டாலின் காருக்கு உதயநிதி காருக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி துணை முதலமைச்சர் பதவி மட்டும் இல்ல கட்சியினுடைய செயல் தலைவராகவும் அவர் ஆக்கப்போகிறாங்க அவர் செயல் தலைவர் ஆக்கிறதோட நிற்க போகல அந்த குடும்பம் அடுத்த கட்டமாக இன்னொரு வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா இன்ப காரு இருக்காருல அவரை கூட்டிகிட்டு வந்து திமுகவினுடைய இளைஞரணி செயலாளராக ஆக்க போகிறாங்க இது வந்து அங்க உள்ள நில நிலவரம் இதுல எந்த இதெல்லாம் முதல் நடக்க வாய்ப்பு அப்படின்னா துணை முதலமைச்சர் முதல் நடக்க வாய்ப்பு அதோட சேர்ந்து கொஞ்ச நாளையிலேயே வந்து செயல் தலைவர் ஆயிடுவாரு செயல் தலைவர் எப்ப ஆகுறாரோ அதை தொடர்ந்து வந்து இன்பநிதிக்காரரு வந்து திமுகனுடைய அணி செயலாளர் அப்படிங்கிற பதவிக்கு அவர் வருவார் இது என்னுடைய பார்வை இதுக்கு நம்பகரமான ஒரு தான் இது எனக்கு தெரியுது எனக்கு கிடைச்ச தகவல் வச்சுட்டுங்களா அதனால கண்டிப்பா இது அப்படியே நடக்கும் நீங்க சொன்ன மாதிரி இவருக்கு வந்து துணை முதலமைச்சருங்கிறது அவங்களே அதை அது ஏறக்குறைய எல்லாத்துக்குமே தான் துணை முதலமைச்சர் அப்புறம் வந்து செயல் தலைவர் இதெல்லாம் அப்பட்டமா எல்லாத்துக்கும் தெரியும் இன்ப நிதியை உள்ள கொண்டு வரதும் ஏறக்குறைய எல்லாம் அரசியல் வட்டத்தில் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு அது தெரியதான் தான் என்ன மூடி மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை வெளிப்படையா அறிவிக்கல அவ்வளவுதான் அதை அந்த நேரத்துல அறிவிப்பாங்க அதனால் இதெல்லாம் நடக்க போகுது அதாவது அந்த ஓங்கோல் குடும்பம் மட்டுமே தான் திமுக திமுகன்னா ஓங்கோல் குடும்பம் ஓங்கோல் குடும்பம்னா திமுக திமுக அவங்க தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க உறுதியா இருக்காங்க அதை தவிர வேற எதுவுமே கிடையாது இதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்கன்னு என்ன பார்த்து நீங்க கேட்கலாம் நம்ம கவலைப்பட முடியாது பார்த்து சிரிச்சுட்டே இருக்கலாம் இல்லாத கவலைப்பட வேண்டியது திமுக காரங்க தானே திமுக காரங்க கவலைப்படணும் திமுக காரங்க இதையும் நாங்க ஏத்துக்குவோம் அது இன்பன் உதயநிதி ஸ்டா கார் வந்தா கூட நாங்க அவருக்கும் சட்டியெல்லாம் ஜோதிச்சு போட்டு தயாரா இருக்கோம்னா நம்ம அவங்கள வந்து தடுக்கவும் முடியும் அத அவங்க உரிமை இருந்துட்டு போறாங்கன்னு விட்டு போக வேண்டியதுதான் இதெல்லாம் ஜனநாயகத்தில் ஒரு கேலி கூத்தான விஷயங்கள்லையும் புரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் ராபரி தேவின்னு சொல்லி ஒரு அம்மா வந்து லல்லு பிரசாத்துக்கு வந்து அவரை பிடிச்சு ஜெயில அடைச்ச உடனே முதலமைச்சர் ஆகலையா பீகார் மாநிலத்துக்கு ஒரு பெரிய மாநிலத்துக்கு முதலமைச்சராக அம்மா படிப்பறிவு இல்லாமல் எந்த விஷயமும் தெரியாமல் ஒரு முதலமைச்சருக்கு எந்த வகையில் லாய்க்கே இல்லாத ஒருத்தங்க முதலமைச்சர் இருந்து ஒரு கோமாளித்தனமான ஆட்சியெல்லாம் பண்ணலையா அதையும் ஜனநாயகங்கிற பேரில் இதெல்லாம் நடக்கும்போது கருணாநிதி அவருக்கு பிறகு வந்து இது மன்னராட்சி கிடையாது மக்களாட்சி தான் இருந்தாலும் கருணாநிதி அப்புறம் வந்து ஸ்டாலின் அப்புறம் வந்து உதயநிதி அப்புறம் இன்பன் இன்ப நிதி அப்புறம் அதுக்கு எடுத்து இன்னும் என்ன நிதியோ தெரில வரலாம் இது அந்த கட்சிக்கு அதுதான் அப்படின்னு அவங்க தெளிவா இருக்காங்க குடும்பத்துல ஆனா கட்சியில் உள்ள மற்ற தலைவர்கள் வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஏன்னா எலெக்ஷன் தேர்தல் முடிவுக்கு பிறகு சில மாற்றங்கள் வேறு மாதிரியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த வெற்றி வந்து எந்த அளவுக்கு திமுகவுக்கு பாதகமாக அமைய போகிறதுங்கிறத பொறுத்து அது இருக்கும் திமுக வந்து ஒரு இருபத்தஞ்சு தொகுதிக்கு மேல வெற்றி பெற்றுட்டாங்கன்னா இப்ப நம்ம சொன்னதெல்லாம் அப்படியே தான் நடக்கும் அதில் மாற்றமே இருக்காது ஆனா திமுக வந்து ஒரு பதினஞ்சுக்கு கீழே தான் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா அங்க வேற மாதிரியும் சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் சிண்டைகள் உருவாவாங்க அங்க அப்படி அதுக்கு வாய்ப்பு இருக்கு பாப்பா எதுவா இருந்தாலும் ஜூன் மாசம் நாலாம் தேதிக்கு பிறகு பாப்பமே இப்போ பாத்தீங்கன்னா மக்களை எதிர்கட்சி அந்தஸ்து பேர் வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி நாற்பத்தி மூணு எண்பத்தி எம்பிக்கள் இருக்காங்க சார் அது ஐம்பத்தஞ்சு எம்பிக்கள் தான் வந்து எதிர்கட்சி தலைவர் உட்கார முடியும் கடந்த பத்து வருஷத்துல பாத்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் வந்து அந்த கெப்பாசிட்டி ரெண்டாயிரத்தி பதினாலு வந்து நாற்பத்தி நாலு எம்பி தான்

ராகுல் காந்தி ரெண்டு தொகுதியிலயும் தோத்து பெறுவாருன்னு சொல்றாங்க தோக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அவர் வந்து வயநாடு தொகுதியில கேரளாவில் தோக்குறதுக்கு மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தான் இவர் போய் ரேபரல போய் நின்னார் ரேபரிலி தொகுதியில வந்து கடைசி நேரத்தில் அங்கே உள்ள கள நிலவரத்தை பார்க்கும்போது கேள்விப்படும் போது அவர் அங்கேயே வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க அப்படி ஒருவேளை நடந்ததுன்னா ரெண்டு தொகுதியும் அவர் இழக்கிற மாதிரி தான் இருக்கும் ரெண்டு அதை வயநாட்டிலையும் தோத்து போய் அங்கேயும் தோத்தா இதை விட வேற என்ன அசிங்கம் வேணும் இவங்க வந்து என்ன நினைச்சாங்க வயநாட்டில் வந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் முஸ்லீம்கள் இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் போன தடவை நின்று அதுதான் அவங்க வெற்றிக்கும் காரணமாக இருந்துச்சு இந்த வாட்டி அப்படி இல்லை அந்த ஐம்பத்தஞ்சில் பாதி வந்து கம்யூனிஸ்ட்காரங்க பிச்சுட்டு போயிட்டாங்க அப்போ அது டவுன் ஆகி போச்சது இல்லை ஐம்பத்தஞ்சு எல்லாம் பாதிய காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்காரன் பாதியை காங்கிரஸ்காரன்னு ரெண்டா பங்கு வச்சு விட்டாங்க இப்போ இந்த வாட்டி எலெக்ஷன்ல ஆனால் பிஜேபி மிச்சம் இருக்கக்கூடியது இந்துக்காரன் ஓட்டு கொஞ்சம் கிறிஸ்டின் ஓட்டும் இருக்கு அதில் பாஜகவுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதிகமான ஓட்டு கிடைக்க போகுது கிட்டத்தட்ட வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை வயநாட்டுல வந்து ராகுல் காந்தி தோற்கும் பட்சத்துல அங்க பாஜக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி வந்து அமைதி தொகுதியில சுருதி ராணி வந்து வெற்றி பெற்று ராகுல் காந்தியை துரத்தி அடிச்சாங்களோ அதே மாதிரி இந்த வாட்டி வயநாட்டிலயும் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு அதே நேரத்துல ரேபரிலயும் வந்து தோற்கடிக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த சூழ்நிலையில அவங்க கட்சிக்கு வந்து எத்தனை சீட்டு கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க நாற்பது கூட கிடைக்காது சார் அது கீழே தான் போகணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் கிடைக்கீங்களா சார் கண்டிப்பா அதோட கம்மியாக தான் கிடைக்கும் நாற்பது கீழே தான் கிடைக்கும் ஒருவேளை அதை மிஞ்சி மிஞ்சி போனால் நாற்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டுல மீன் நிற்கும் அதுக்கு மேலாம் வருது இல்லை ஏதாவது ஒரு மாநிலம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லுங்க ஏதா கர்நாடகத்தில் அவங்க ஆட்சி நடக்குது சார் அவங்க ஆட்சி நடக்கிறது கர்நாடகம் மட்டும்தான் நினைக்கிறேன் கர்நாடகத்தில் நடக்குது கர்நாடகத்தில் அவங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு பாருங்க ஒரு சீட்டு கூட கிடைக்காது ஒருவேளை ஏதாவது ஒரு சீட்டு கிடைச்சா உண்டு ஒருவேளை இதுதான் கர்நாடகத்தில் இருபத்தெட்டு பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கு அது கர்நாடகத்தில் ஒன்று தெலுங்கானா ரெண்டு மாநிலம் எங்கள் கையில் இருக்குது கரெக்ட் ரெண்டு காலத்தில் ஆளுங்கட்சி கர்நாடகத்தில் பாருங்க அதில் ஒரு சீட்டு கூட கிடைக்காது ஒரு வேலை கிடைச்சா ஒரு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இருக்கலாமான்னு தெரியல கரெக்டாக உறுதியாக தெரியல கிடைக்கலாம் நம்ம அசம்பிஸில் போனால் போட்டின்னு வேணா வைக்கலாம் அப்படி கிடைச்சால் கூட ஒன்று தான் சார் கிடைக்கும் தெலுங்கானாவில் போன தடவை கிடைச்சத விட இந்த தடவை கழுதை தெரிஞ்சு கட்டுரமாக இருப்போம் பாருங்க ரிசல்ட் வரும்போது பாருங்கள் ஆனால் பிஜேபிக்கு கூடுதலாக கிடைக்க போகுது போன தடவை நாலு எம்பி இந்த தடவை ஒரு ஆறு ஏழுக்கு போக போகுது அது அப்போ அது அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிதான் போக போகுது இதான் நிலவரம் அப்புறம் எந்த அடிப்படையில் அவங்களுக்கு சீட்டு கூடும் பாருங்கள் சொல்லுங்கள் வாய்ப்பே இல்லை குறையதான் செய்யும் ராகுல் காந்தி இப்போ ரெண்டு இடத்துல வெற்றி பெற்று அதே மாதிரி த கர்நாடகத்தில் ஒரு பாதிக்கு பாதி இருபத்தாறில் ஒரு பத்து பதினஞ்சு சீட்டு இங்கே வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு சீட்டு எண்ணிக்கை கூடும் நம்ம நம்பலாம் வாய்ப்பே இல்லையே தெலுங்கானாவில் கிடைக்குமா தெலுங்கானாவிலையும் கீழே தான் போகுது ஆந்திராவிலேயும் ஜீரோ அதுபோல் மகாராஷ்டிராவில் கொஞ்சம் கிடை இதுக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க அங்கேயும் வாட்டி அதிலேயே மண் விழுந்து போச்சு அங்கேயும் வாட்டி ரொம்ப கம்மியாக தான் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு அப்போ அங்கேயும் போச்சுது ராஜஸ்தானில் ஏற்கனவே உங்களுக்கு கிடைக்காது பாராளுமன்ற தேர்தலில் அந்த மக்கள் வந்து பாஜக தான் ஓட்டு போட்டு பழக்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி மத்திய பிரதேசம் அங்கேயும் அப்படிதான் இருக்கும் இது உத்தரப்பிரதேச எடுத்துட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு அங்கே ஒரு அதை ஏற்கனவே வந்து இவங்களுக்கு வந்து கம்மியான சீட்டு ஒரே ஒரு சீட்ல வெட்டி பெற்றாங்கன்னு நினைக்கிறேன் ரேபர் தொகுதியில நின்னு நின்று அவங்க வெட்டி பெற்றாங்க அந்த ஒரு சீட்டு தான் வந்து இதுக்கு போன எலெக்ஷன்ல கிடைச்சது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த வாட்டி பாருங்க ரேபர் அவுட் ஆகுறதான் வாய்ப்பு இதுதான் கா இதுதான் அந்த கட்சியினுடைய நிலவரம் ஆனால் அதே சமயத்தில் அங்கே பாஜகவுக்கு வந்து இந்த வாட்டி வந்து போன தடவை அறுபத்தி ரெண்டு சீட்டு பாஜகவுக்கு மட்டும் கிடைச்சிது கூட்டணிக்கு ரெண்டு அறுபத்தி நாலு மொத்தம் கிடைச்சிது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எழுபத்தி நாலு எழுவத்தஞ்சுக்கு மேலே போயிடும்னு சொல்றாங்க கூடுதல் ஆயிரும்னு அதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டு ஒன்று மோடிக்கு மோடிக்கு மேலே மிகப்பெரிய நல்ல பேர் அந்த அந்த மாநிலங்கள்ல இருக்கு கொண்டாடுறாங்க அதே மாதிரி யோகியும் கொண்டாடுறாங்க அந்த யோகியும் வந்து மிகப்பெரிய அளவுல கொண்டாடுறாங்க அவருக்கு மேல எந்த அதிருப்தியும் அந்த மாநிலத்தில் இல்லவே இல்லை அப்ப இது ஒரு முக்கியமான சாதகமான அம்சம் இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல அங்க வந்து சமாஜ்வாடி கட்சியும் அகிலேஷ் யாதவ் அவர்களுடைய சமாஜ்வாடி கட்சி அப்புறம் வந்து மாயாவதி அவர்களுடைய பகுஜன் சமாஜ் கட்சி ரெண்டு சேர்ந்து கூட்டணி வச்சிருந்தாங்க அந்த கூட்டணியில வந்து மாயாவதி வந்து பத்தொன்பது இருபது சதவீதம் ஓட்டை நெருங்கி அவங்க வாங்கியிருந்தாங்க அகிலேஷ் யாதவ் பதினேழு சதவீதம் ஓட்டு வாங்கியிருந்தார் ரெண்டு சேர்ந்து முப்பத்தேழு சதவீதம் ஓட்டு அவங்க வாங்கியிருந்தாங்க பாஜக வந்து ஐம்பது சதவீதம் ஓட்டு வாங்கின மாநிலம் அது ஐம்பது சதவீதம் ஓட்டை அவங்க வாங்கியிருந்தாங்க இப்படி வந்து போன எலெக்ஷன்ல இருக்கும் போதே அவங்கள அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பதினஞ்சு சீட்டு பிடிச்சிருந்தாங்க மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் இப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க ஆமா ஏற்கனவே பதினேழு சதவீதம் ஓட்டு வாங்கின அகிலேஷ் யாதவ் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் இவ்வளவு தானே காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்காரு காங்கிரஸுக்கு அங்கே ரெண்டு சதவீதம் இல்ல ஆறு சதவீதமாக ஏதோ கூட்டணியில சேர்ந்து ஏதோ வச்சிருந்தாங்க போன தடவை ஆறு கிடைக்கும்னே வச்சிருங்க ஆறும் பதினாறு பதினேழு என்ன ஆச்சுது இருபத்தி மூணு சதவீதம் ஓட்டுக்கு மேல அங்க செலப்பு எடுக்காது காங்கிரஸ் அணிக்கே இருபத்தி தான் கிடைக்கும் அப்போ எத்தனை இடத்துல இது அந்த அணி வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க ஏதோ அகிலேஷ் யாதவுக்குன்னு குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு அவருக்கு மனைவி டிம்பிள் ஒரு தொகுதியில் நிற்கிறாங்க அவங்க வெற்றி பெறுவாங்க வேற ஏதாவது ஒன்று ரெண்டு வெற்றி பெற்றால் உண்டு அப்படி மொத்தத்திலே ஒரு மூணு தொகுதி நாலு தொகுதி மட்டும்தான் இவங்களுக்கு எதிரணிக்கே கிடைக்க வாய்ப்பு அப்படி மூணோ நாலோ கிடைச்சிதுன்னா மாயாவதிக்கு ஏதாவது ஒரு தொகுதி கிடைக்கலாம் இப்படி எதிர் மூணு நாலு இடத்துல கிடச்சுன்னா பாக்கி எல்லாமே சொலையாக கிடைக்குமே பாஜகவுக்கு அப்போ எண்பதுக்கு நாலு அஞ்சு சீட்டு போனால் கூட எழுபத்தஞ்சு சீட்டு இந்த பாஜக அணிக்கு தானே கிடைக்கும் அப்புறம் எப்படி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து சீட்டு கிடைக்கும் எப்படி கிடைக்க போகுது சரி மேற்கொங்காலத்தில் எடுங்க அங்கே இருக்கனவே மம்தா பானர்ஜிக்கும் பாஜக தான் சீட்டு கிடைக்க போகுது காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் ஜீரோ ஒன்றுமே கிடைக்க போறது இல்ல அதிலேயும் போன தடவை மம்தா பானர்ஜி கிடைச்ச சீட்டில் மூணு நாலு சீட்டு இந்த பக்கம் தான் வரப்போகுது பாஜகவுக்கு அப்போ பாஜகவு தான் எண்ணிக்கை கூட போகுது இப்படி நீங்க எடுத்து காஷ்மீர் எடுங்க சார் அங்க ரெண்டு சீட்டு பாஜகவுக்கு கிடைக்க போகுது பஞ்சாப் தொகுதிய பஞ்சாப் மாநிலத்தை எடுங்க சின்ன மாநிலம் தான் பாஜக ஜீரோ இந்த வாட்டி பாருங்க அட்லீஸ்ட் ரெண்டு தகுதியா வெற்றி மாநிலத்தை எடுத்தாலும் வடகிழக்கு மாநிலத்தை எடுத்தாலும் சேர்ந்த தென் மாநிலங்கள எடுத்தாலும் சரிதான் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் பாஜகவுக்கு நாற்பதுக்கு மேல நானூறுக்கு மேல சீட்டு கிடைக்க போகுது அதே சமயத்துல காங்கிரசுக்கு வந்து தனியா காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா நாற்பதுக்கு கீழே தான் கிடைக்கும் கூட்டணி எல்லாம் சேர்த்து கொஞ்சம் அங்கங்க ஒப்பேறும் கொஞ்சம் தேரோ கொஞ்சம் இன்னைக்கு அதுக்கு கூட்டணியை வச்சு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு இருந்ததுன்னா அந்த இடத்துல கூட்டணி எல்லாம் சேர்த்து கிடைக்கும் ஆனால் இவங்க தனியாக அங்கே அதுக்கு இவங்க நூற்றம்பது சீட்டு கிடைச்சாலே பெரிய விஷயம் நூற்றம்பது எல்லாம் கிடைக்கி வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நூத்தி ஐம்பது எல்லாம் கிடைக்காது நூத்தி இருபது நூத்தி பத்து அந்த அளவுக்கு தான் கிடைக்கிறது இப்போ சூழ்நிலை அப்படிதான் இருக்கு அதனால நிச்சயமாக காங்கிரசுக்கு இன்னைக்கு கேட்ட மாதிரி நாற்பது கிலோ தான் கிடைக்கும் இந்த வாட்டியும் கூட எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைக்காது வியாசர்பாடி போலீஸ் ஸ்டேஷன்ல கஞ்சாவித்ததுல கைதான ஆளு தான் ஜாபர் சாதி இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சிருந்தானே பதவியா குடுக்குறாங்க தான் இந்த போதை விவகாரத்துல வந்து விஜய் அவர்கள் வாய் திறக்காம இருக்காரு விஜய் அவ விஜய் வந்து இதுல கண்டிப்பாக வாய் திறக்கணும் அவர் குடிக்க எப்படி வாய் திறப்பாங்க பச்சை சொல்றது வந்து அப்படித்தாங்க இந்த போதை பொருள் கடத்தல் சம்பந்தமாக ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் வந்து வாயே திறக்கலையே